வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் இலங்கையை சேர்ந்த சண்டைச்சேவலான வல்லடியனுக்கும் இந்தியாவை சேர்ந்த சண்டைச்சேவலான அசிலுக்கும் இடையிலான வேறுபாடுகள், அதாவது பொதுவான வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரியான வேறுபாடு என்றால், உடல் அமைப்பில் இருக்கிற வேறுபாடுகளையும், அது கொடுக்கப்படுற பயிற்சியில் இருக்கிற வேறுபாடுகளையும், அதுகள் சண்டை பிடிக்கிறதுல இருக்கிற வேறுபாடுகளையும், சண்டை பிடித்தா எதாவது வெற்றி பெறையும் என்பதை பற்றிய வேறுபாடுகளையும் பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் உடல் அமைப்பை பற்றி பார்ப்போம். பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும் அசில் வெள்ளடியினை காட்டிலும் கொஞ்சம் கம்பீரமான தோட்டத்தில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால், அசில் எப்போவும் நிமிந்து கொண்டு தான் நடக்கும், அதிகமாக நிமிந்து நெஞ்சை நிமித்தி கொண்டு தான் நடப்பார். சில நேரம் பால் கூட நேரத்தில் முற்றக்கூடியதாக இருக்கும், பொதுவான இயல்பு. வெள்ளடியன் கூடுதலாக அந்த கழுத்தை வளர்த்து வைக்கக்கூடிய இயல்பு இருக்குது, அதிகமாக நிமிந்து நடக்க மாட்டார். இன்னொரு சண்டை சவலை பார்க்கும்போது கோவப்படும்போது அந்த மாதிரி நேரத்தில் வெள்ளடியன் நெஞ்சை நிமித்தி அப்படி ஒரு தோட்டத்தை காட்டும். தலை கொஞ்சம் வெள்ளடியனுக்கு அசிலை காட்டிலும் பெரிதாக இருக்கும், அசிலுக்கு பொதுவாக கழுத்து நீளமாக இருக்கும். வெள்ளடியனை காட்டிலும் அசிலுக்கு கொஞ்சம் உடம்பு அகலமாக இருக்கும், அதோட அசில் அதிக தூரம் பறக்கக்கூடியது. அதோட ஒரு அசில் 4-6 மாதத்துக்குள்ளே சேவல் கூவக்கூடியது, 8-6 மாதத்துக்குள்ளே வேட்டுக்கோழி முட்டையிடக்கூடியது. ஆனால் வெள்ளடியனை பொறுத்த வரைக்கும் 9-10 மாதத்துக்குள்ளே சேவல் கூவக்கூடியது, வேட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் சில நேரம் 1 வருஷம் கூட முட்டையிட காலம் எடுக்கும் வெள்ளடியன் வேட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும். அசில் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிடும், வெள்ளடியன் மெல்ல மெல்லத்தான் அது வளர்ச்சி அடைஞ்சிடும். அதோடய குரல் மாறவே கொஞ்சம் நீண்ட காலம் எடுக்கும் வெள்ளடியை பொறுத்த வரைக்கும். இது வெள்ளடியனுக்கு எப்போதும் தட்டைப்பூ இருக்கும், அது தட்டை கொண்டே இருக்கும், இல்லாட்டிக்கு அந்த முச்சூடு மாதிரி இருக்கும். பெரிய நாட்டுக்கோழிகள் ஊற்றியவர்களுக்கு வர மாதிரி பெரிய கொண்டை இருக்காது, அசிலுக்கு சில நேரம் பட்டா கொண்டை இருக்கும். அடுத்த நண்பர்களே, சண்டைச்சேவல் சண்டைக்கு தேவைப்படுத்தும் போது கொடுக்கப்படும் பயிற்சிகளை பார்ப்போம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் பயிற்சி என்று சண்டைச்சேவல் கொடுக்கப்படுவதில்லை, 10 ஒரு சேவலை தேர்ந்தெடுக்கும் போது தான் இங்கே நடக்குது, இலங்கை நடக்கப்படுது. அது எப்படி என்றால், கூட்டமாக வளர்க்கப்படும் சண்டைச்சேவல் சின்ன சிறு வயதிலிருந்தே குஞ்சாக இருக்கும்போதே அவற்றின் பிடிவாதத்தனம் சண்டையின் மூலையில் பார்த்து 10 ஒரு சேவல் தான் அனைத்திலும் சிறந்தது என்று சொல்லி அதை முடிவு செய்து அந்த சேவலுக்கு சிறிய மாற்றம் செய்வார்கள். அது என்ன மாற்றம் என்றால், புளிஞ்ச தேங்காய் போய் கொடுக்க மாட்டார்கள், மற்ற கொஞ்சலுக்கு கொடுக்க மாதிரி எல்லா உணவும் கொடுக்கப்படும். எப்பவும் போல் மேய விடப்படும், திறந்து விடப்படும், திறந்த வழியில் அவர்கள் உணவு அன்பார்கள். ஆனால் புளிஞ்ச தேங்காய் போக மட்டும் கொடுக்க மாட்டார்கள். மற்றும்படி எந்த பெரிய பயிற்சியும் கொடுக்கப்படுவதில்லை. எப்போ என்றால், 10 வருடங்களுக்கு முன்பாடு ஆரம்பத்தில் இலங்கையில் உள்ள வெள்ளடியின் சந்தைகினத்துக்கு அப்படி கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் இந்தியாவில் அதிகமான பயிற்சிகள் வழங்கப்படுறது, அந்த வீட்டில் சுத்த வருவது, நீர் பயிற்சி போன்ற அதிகமான பயிற்சிகள் சண்டைக்கு தயார் செய்கிறார்கள். ஆனால் இப்போ தற்போதைய காலத்தில் இந்தியா மாதிரி பயிற்சிகள் கொடுக்க முயற்சி செய்தும் கலப்பற்ற வெள்ளடிகளால் அந்த பயிற்சியில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதுக்கு மனோவி உடைக்கப்படுது என்றதால் இப்போ வெள்ளடிகளையும் இந்தியன் அசிலையும் கலந்து இனத்தை உருவாக்கி அந்த இந்தியாவில் இப்போ இந்தியாவில் கொடுக்கப்படுற போல அனைத்து பயிற்சிகளும் தற்போது இங்கே அந்த கலப்பின வெள்ளடிகளுக்கு இந்தியன் அசில் கலந்த வெள்ளடிகளுக்கு சண்டை பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் வெள்ளடி இனத்தை வளர்க்குற எல்லாருமே அனைவரும் அதை சண்டைக்கு விடுவதில்லை, சிலர் தான் சண்டைக்கு விடுகிறார்கள். அப்படி விட்டும் போதும் எல்லா சேவலும் சண்டைக்கு போவதில்லை, இவர்கள் தான் சண்டைக்கு போவது. அதுவும் இந்தியா பொறுத்தவரை ஒரு சேவல் சண்டைக்கு போனால் அது வெற்றி அடைந்தால்தான் அடுத்த சண்டைக்கு போகும். இலங்கையிலும் அவர்கள் சேவல் வெற்றி அடைந்தால்தான் மாதிரி சண்டைக்கு விடுவார்கள். காரணம் அதில் மன உறுதி குலைக்கப்பட்டு வந்தால் அவர்கள் இந்தியா பொறுத்தவரைக்கும் சண்டைக்கு போன ஒரு சேவல் அடுத்த சண்டைக்கு போது குறைந்தது 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களுக்கு சண்டை விட மாட்டார். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 6 மாத காலங்களுக்கு அந்த சேவல் சண்டைக்கு போகாது. அது காரணம் அந்த முதல் இந்த சண்டையில் அது காயங்கள் ஏற்பட்டால், உள்காயங்கள் இருந்தால் அதிலேயே மறுபடியும் அடிபடும் போது சேவல் திருப்பியின் தோல்வி அடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதால. அதோட ஆரம்ப 10 வருடத்துக்கு உட்பட்ட காலங்களில் இலங்கையில் இருக்க வெள்ளடியை இனத்த ஒருவர் இன்னொருவருக்கு விலைக்கு விற்பதில்லை. இந்த வெள்ளடியின் சண்டைக்கு விட விலைக்கு விற்பதில்லை, நண்பர்களுக்குள்ளே பரிமாற்றிக் கொள்வார்களே தவிர விலைக்கு விற்பதில்லை. தோல்வி அடைஞ்ச செய்வதையும் அவர்களை வளர்த்துக் கொள்வார்கள், விலைக்கு விற்க மாட்டார்கள். அது 10 வருடத்துக்கு காலங்களில். ஆனால் இந்தியாவில் தோல்வி அடைந்த செய்வர்களை குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும். அடுத்து சண்டைக்கு விடுமுறை, தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கத்திக்கால் சண்டை, கத்தி கட்டி விடுற சண்டை முறையும் அடுத்து வெற்றிக்கால் சண்டை முறையும் இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெற்றுக்கால் சண்டை முறை மட்டும்தான் இருக்குது, கத்தி கட்டுற சண்டை இல்லை. அது காரணம், கத்தி கட்டினா சேவல்
முந்திக்கொள்ள செவல் வெற்றி அடைஞ்சிடும். அதோட பெரிய சண்டை செய்வது கூட சில நேரம் அந்த இடத்துல மேகனம் கூட அடையலாம். அதுக்கு அதாவது சில நேரம் சண்டைக்கு நல்ல அடிவுல கூடிய சண்டை கண்டபடி விட்டு ஓத்து போடும் என்ற காரணத்தால் கத்தி கட்டிக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும். அதோட இலங்கையில் இனம் வெள்ளடி என்ற இனத்துக்கு வேகமாக அடிபட இயல்பு இல்லை, பொறுமையாக அடிபதம் மெல்ல மெல்ல அடிபட இயல்பு தான் இருக்குது. அசிலை பொறுத்த வரைக்கும் வேகமான முறையில் சண்டை பிடிக்கும். மற்றும் இலங்கையில் இன்னும் ஒரு சண்டைக்கு விடும் முறை இருக்குது. அது என்னவென்றால், ஒரு சேவல் இன்னொரு எதிர் சேவல் என்ற செட்டைக்குள்ளே தன்னுடைய தலையை கொடுத்தா சண்டை பிடிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் செட்டைக்குள்ளே தலையை கொடுத்தால் அந்த சேவல் பயந்துட்டு தந்த கட்டம் அதிலிருந்து சண்டையை முடித்து கொள்வார்கள். அதோட இன்னொரு சண்டை நிறுவியில் ஒரு சேவல் சண்டை எடுத்து விட்டு போகாமல் அதே இடத்துல இருந்துச்சுன்னா பட்டு சென்றால் அந்த சண்டை சமமாக தீர்க்கப்படும். இரண்டு சேவலும் வெற்றி பெற்றதாக முடிவாக அறிவிக்கப்படும். நாங்கள் இப்போ இந்தியன் சண்டை சேவலான அசிலையும் இலங்கையின் சண்டை சேவலான வெள்ளடியையும் சண்டைக்கு விட்டால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். முதல்ல கத்தி கட்டி விட்டால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். கத்தி கட்டி விட்டால் அசிலை பொறுத்த வரைக்கும் அது சில நேரங்கள் 5 அடி 6 அடி விரும்பி அடிக்கக்கூடியது. அதில் வேகமாக சண்டை பிடிக்கக்கூடியது. கத்தி கட்டி விட்டால் வெள்ளடி என்ற கழுத்தில் வெட்டியால் அதே நேரத்தில் சாக்காட்டி விட்டும் அதில் வெற்றி. அப்படி சண்டைக்கு கத்தி கட்டி விட்டால் 90% அசில் தான் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோட கத்தி கட்டாமல் விட்டால் வெள்ளடியின் சேவல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னவென்றால், அதோட உடம்பு இருக்கந்தால் எவ்வளோ அடித்தாலும் அதால் வாங்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இதற்கு காரணம் அதோட மன வலிமை என்று சொல்ல முடியாது. காரணம் இரண்டு இனங்களும் மன வலிமையானவை தான். அதில் அசிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்ரோஷமானது, ரொம்ப கோவப்படக்கூடிய சேவல். அதோட ஒரு அசிலோட இன்னொரு சின்ன அசில் குஞ்சோட சேர்த்து வளர்க்க முடியாதுன்னா குஞ்சோட கொத்தும். அதை இன்னொரு ரெண்டு அசிலை சேர்த்து வளர்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வரத்தில் மிகப்பெரிய சண்டையை ஆரம்பிக்கும். ஆனால் வெள்ளடியன் சில சேவல்களை சேர்த்து வளர்க்கும். இன்னொரு சேவலையும் சேர்த்து வளர்க்கக்கூடியது. அது பெரிதாக சின்ன சின்ன குஞ்சோட வெள்ளடியனை பொறுத்த வரைக்கும் கொத்த மாட்டுது. அதோட ரெண்டு அசில்கள் சண்டை பிடிக்கும் பொழுது ஏற்படுற சேதம் மிக கூடியதாக இருக்கும். அதாவது கண் தெரியாமல் போகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட சொண்டு அழகு உடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரெண்டு அசில் மோதும்போது அதோட போர் முள்ளும் உடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அசில் இருக்குது. வெள்ளடியனோட ஒப்பிடும்போது அசில் அதிகமாக இருக்கும். வெள்ளடியனுக்கு அவ்வளோ பெரிய சேதங்கள் ஏற்படாது. ரெண்டு வெள்ளடியன் மோதிக்கொள்ளும்போது பொதுவாக ஒரு அசில் வெள்ளடியனை 10-15 நிமிடத்துக்குள் தோற்கடிக்காமல் விட்டால் பின்பாடு தோற்கடிக்க முடியாது. வெள்ளடியன் தான் வெற்றி அடையும். பொதுவாக இலங்கை சண்டைச்சேவல் வெள்ளடியனுக்கும் இந்திய சண்டைச்சேவல் அசிலுக்கும் இடையில் ஒரு மச்சு வச்சா 7 மச்சில் வெள்ளடியன் வெல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்குது. 3 மச்சில் அசில் வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் வெள்ளடியின் சேவலுடைய உடல் வலிமை அவ்வளோ விலகில சண்டையை விட்டு ஓடாமல் இருக்கிறதால. எந்த சேவலுக்கும் நோய்த்தன்மை இருந்தால், அதாவது வெள்ளக்காய்ச்சலோ சளியோ ஏதாவது ஒரு நோய் இருந்தால், எவ்வளோ பெரிய சண்டை சேவலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மன உறுதி இருந்தாலும் அந்த சேவல் சண்டையில் தோல்வி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது.